வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கேன். கரெக்டாக சின்ன பேட்டர்ன் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி அழகாக ஒன்று லைன் கொடுத்துட்டு அதெல்லாம் ஃபுல்லாகவே ஜர்தோசி லோடில் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே சின்ன சின்ன லோட்டஸு ஜர்தோஸ்லேயும் ஃப்ரெஞ்ச் நாட்லேயுமே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வங்கி மாடல் டைப்பில் கரெக்டாக லைன் வரைஞ்சிட்டு அதில் கரெக்டாக ஒர்க் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் சென்டராக பெரிய பெண்டன்ட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டயக்னல் ஷேப் லைன் கொடுத்துட்டு அதில் கரெக்டாக ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்லேயும் ஜர்தோசி லோட் கொடுத்து ஃபாலோ பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லுக்கு ரொம்ப கிராண்டாக ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது கஸ்டமரோட வெட்டிங்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட முகூர்த்த பட்டு அவங்களோட பட்டு சரியில் க்ரீன் கலர், மெரூன் கலர், கோல்டு கலர் காம்பினேஷனில் இருந்தது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸு கஸ்டமரோட வெட்டிங்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க பூரப்படவைக்கான ப்ளவுஸ் இது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நல்லா அழகாக ஜர்தோசி ஒர்க்கில் ரெடி பண்ணி கொடுங்கன்னாங்க. அதனால் மேக்ஸிமம் ஜர்தோசி ஒர்க் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸில் நெக்லைன் பார்த்திங்கன்னா நார்மல் நெக்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பேட்டர்ன் வர மாதிரி இந்த ஷோல்டரில் வர பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்லேயே அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா வளைவு கொடுத்துருக்கேன். நார்மல் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த கட்டிங் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம என்ன நெக்லைனில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோன்னா சேம் இது நெக்லைன்லேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அடுத்த லைனு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்த லைன் சுகர் பீடு கொடுத்து அந்த நெக்லைன் ஹாஃப் இன்ச் நெக்லைனை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சைடு மட்டும் ரெண்டு டூ பார்ட் வர மாதிரி நெக்லைன்லேருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வர மாதிரி அடுத்துலேருந்து இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி ரெண்டு லைன் ஜர்தோசி லோட் கொடுத்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனில் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த பக்கம் செயின் ஸ்டிச் அந்த பக்கம் செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் வர மாதிரி ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன அரும்பு மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வர பார்ட்டில் சின்ன லோட்டஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன லோட்டஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்டோனு, ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, அதுக்கப்புறம் நாலு பெட்டல்லையுமே ஜர்தோசி லோடு எம்போஸ்ட் ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ஜர்தோசி கொடுத்துட்டு மேலே லோட் ஃபில் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் உள்ளே கொடுக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதில் மோஸ்ட்லி லோடு ஃபாலோ பண்ணும்போது உள்ளே ஏதாவது கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். த்ரெட்டும் கொடுக்கலாம், ஜர்தோசி கொடுக்கலாம். ஜர்தோசி லோடுக்கு ஃபாலோ பண்ணும்போது ஜர்தோசி உள்ளே கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் உள்ளே ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணுறதுக்கு உள்ளே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வர பார்ட்டில் சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்கு த்ரெட் ஃப்ரெஞ்ச் நாட்டே மூணு லேயர் கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த லோட்டஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு லோட்டஸ் மேல் பார்த்த மாதிரியும் அடுத்த லோட்டஸ் கீழே இருக்கிற மாதிரியும் கீழே பார்த்து இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃப்ரெஞ்சு நாட்டு ப்ளவுஸ் கலரு ரெட் கலர்லேயே ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த நெக்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வர பாட்டில் கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு டயங்கனல் ஷேப்பில், அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு லைன் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கஸ்டமர் ஆரி ஒர்க்லேயே ஹேங்கிங்ஸ் கேட்டதுனால ஆரி ஒர்க்லேயே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்.
இல்லை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசியை கொடுத்துட்டு அப்புறம் நாலு பெட்டல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த நாலு பெட்டல்லையுமே ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எம்போஸ்டு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அவுட்லைன் கரெக்டாக வரைஞ்சிட்டு உள்ளே ஃபுல்லாக ஃப்ரெஞ்சு நாட்டு மஸ்டர்ட் கலரில் போட்டிருக்கேன். அவங்க சாரீயில் மஸ்டர்ட் கலரும் மெரூன் கலரும் இருந்தது, அதனால் மஸ்டர்ட் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாலு இது ரெடி பண்ணியிருக்கேன். நான் நாலு இது ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறது வசதியாக இருக்கும், அதனால் நாலு இது ரெடி பண்ணியிருக்கேன். இது ப்ளவுஸோட பேக் போர்ஷனு, ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் நெக்லைனு சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக்கோட கன்யூனிட்டி அப்படியே ஃப்ரண்ட் ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஜர்தோசி ஒர்க்கும் பீடு ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்குமே கலந்து வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. நல்லா லாங் எல்போ ஸ்லீவு, எல்போ ஸ்லீவ்லேயே இல்லை கொஞ்சம் சின்னதாக வங்கி மாடல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வங்கி மாடல் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கரெக்டாக வரைஞ்சிட்டு நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் நெக்லைனுக்குள்ளே என்ன ஃபாலோ பண்ணுமோ அந்த சின்ன லோட்டஸ் இருக்கிற மாதிரி சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வங்கி மாடலுக்குள்ளே என்ன டிசைன் வேணுமோ கரெக்டாக டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃப் வர மெத்தடில் ஃபுல்லாக ஜர்தோசி லீஃப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லீஃப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வர அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு த்ரெட் லோடு ஜரி த்ரெட்லேயே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழே சின்ன ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு லீஃப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் ஃபுல்லாக த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வர பார்ட்லேயும் ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே ஹெவியாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டில் டயக்னல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கரெக்டாக லைன்ஸ் வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச லைன்ஸ் மேலேயே சுகர் பீடு கொடுத்துருக்கேன். சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு எம்போஸ்டு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ள ஜர்தோசி கொடுத்துட்டு லோட் ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஃபுல்லாக ஃபுல்லு ஜர்தோசி ஒர்க் வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப ரிச்சாக காட்டும். அது அவங்களுக்கு வெட்டிங்க்காக எனக்கு கை ஹேண்டு ரொம்ப கிராண்டாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது த்ரெட் ஒர்க்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உள்ளுக்கு மாறும். நம்ம இது ஜர்தோசியில் ஒர்க் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். ரொம்ப அவங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மாதிரி ஸ்பெஷலாக ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. இந்த ப்ளவுஸ் தைச்சு பிடிச்சோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணால் பிரபாஸ் டிசைனில் ஜாயின் பண்ணி இதே மாதிரி அழகான ப்ளவுஸும் நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். இல்லை எனக்கு ப்ளவுஸ் மட்டும் எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும்னு கேட்டாலும் நான் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்ஸு, பேட்டர்ன் ப்ளவுஸ் ஆர்டர்ஸு, ப்ளவுஸில் எல்லா வெரைட்டியாஸும் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்கன்னா சேம் ஒர்க்கு உங்களுக்கு ரெடி பண்ணி மறுபடியும் அனுப்பிச்சி விட்ருவேன். நிறைய இடத்துலேருந்து யூஎஸ்ஏ யூகேன்ட்டு நிறைய இடத்துலேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு இதே மாதிரி போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொரியர் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.